ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலக்கிய தமிழ் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து புடலங்காய், பீர்க்கங்காய் இது விதைகள்லாம் போட்டிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் காய் காய்ச்சி உங்கள்கிட்ட நான் காமிக்கவே இல்லை இல்லையா? பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக புடலங்காய்? இங்கே பாருங்கள், பாகற்காய், குட்டி குட்டி பிஞ்சுகள் பாருங்கள். அதுக்கப்புறம் பூசணிக்காய் பாருங்கள், இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, புடலங்காய் தான் நல்லாவே காய்ச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், உண்மையிலே சொல்லணும்னா ஆர்கானிக்காக பண்ணுறதோட டேஸ்ட்டே தனி தான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து கல் கட்டி விட்டால் இன்னும் ஸ்ட்ரைட்டாகவே வரும். பட் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஸோ பார்த்தீங்களா, நிறைய குட்டி 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 பிஞ்சுகள் பாருங்கள். ஸோ புடலங்காய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, இது வந்து கீரை இங்கே தெரிச்சிட்ருக்கோம், புடலங்காய் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருதுங்க பாருங்கள். எவ்வளோ குட்டி குட்டியாக நல்லாயிருக்கு பாருங்கள். பார்க்கவே இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ குட்டி பிஞ்சாக இருக்கா, இன்னும் ஒரு நாலு நாளில் பார்த்திங்கன்னா டக்குன்னு பெருசாகிடுது. ஸோ நல்லாவே க்ரோத்து தான், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு காய் வரும்னு சொல்லி. இங்கே பாருங்கள், சொரக்காய், சொரக்காய் வந்து இப்போ தான் நிறைய பூ வச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ தான் பூ வைக்கிது. ஸோ பீர்க்கங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் காய வச்சிருக்கு. ஸோ இவ்வளோதான், உங்களுக்கும் வந்து நம்ம புடலங்காய் தோட்டத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் தண்ணி விட போகிறோம். இந்த இடத்துல வந்து பச்சை மிளகாய் நான் சரியாக வரலன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, பச்சை மிளகாய் அது காய்க்கிறது காய்க்கிட்டோம், ஏன்னா நம்ம தண்ணி வேஸ்ட்டாக தானே விடுறோன்ட்டு இப்போ ஃபுல்லாக ஆள் வச்சு கம்ப்ளீட்டாக களை எடுத்துட்டு இது இந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக லைன் போகுது பாருங்கள், அதில் வந்து தரை சுரக்காய் வந்து வித ஊனலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி தண்ணி நல்லா தண்ணி இறைச்சிட்டு இதில் வந்து கம்ப்ளீட்டாக தரை சுரக்காய் வித ஊனிடலான்னு சொல்லி, இந்த ஒரு ஆறு பாத்திலையும் ஊனிடலான்னு சொல்லி விதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி தான் தண்ணி பாய்ச்சணும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த இயற்கையாக விளைஞ்ச புடலங்காய் விதைகளை வந்து காமிக்கணும், காய்களை காமிக்கணும்னா, ஸோ இதுக்கு நான் எந்த வித கெமிக்கல் ஃபர்டிலைசருமே அடிக்கலை. உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி, நான் கத்திரி, மிளகாய், புடலங்காய் எதுக்குமே வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணவே கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இயற்கையாக பஞ்சகவ்யம், நெக்ஸ்ட் இந்த தேமூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி அஸ்திரம் வந்து பூச்சி வெரைட்டிக்காக அடித்தேன், இவ்வளவு தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு லாபகரமாக நமக்கு வந்து நல்ல ஈல்டு எடுக்கணுன்னா டக்குன்னு இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம ஈல்டு எடுக்க முடியாது, நிறைய ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது தான். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் வந்து கத்திரியில் இயற்கை விவசாயம் ட்ரை பண்ணேன், எடுத்தோடனே 10% வந்து நான் சக்ஸஸ் பண்ணேன்னு சொல்லவே முடியாது. பட் எனக்கு என்ன ஒரு யூஸ் இருக்குன்னா, நான் வந்து காய்கறி வந்து கலந்து போட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொத்தவரங்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். ஸோ எனக்கு என்னென்னா, ஒன்று நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லாபம் கிடைக்குது இல்லையா, அது வந்து எனக்கு டேலி ஆகிடுது. நான் செஞ்ச செலவுக்கு வந்து அதுதான் டேலி ஆகிடுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறது எனக்கு லாபகரமாக அமையுது. ஸோ அதனால் எந்த ஒரு காய்கறியும் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னா முற்றிலும் முதல்ல எடுத்தோடனே இயற்கை விவசாயம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து கற்றுக்கோங்க, ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கொஞ்சமாக வந்து கற்றுக்கோங்க, கற்றுட்டு உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நம்ம போட்ட முதலீடையும் எடுக்க முடியாது. ஸோ இப்போ எனக்கு வந்து நான் போட்ட முதலீடை வந்து இப்போ வெண்டை, கொத்தவரங்காய், கீரை இப்படி எல்லாத்துலேயுமே நான் எடுக்கிறதுனால எனக்கு அது வந்து பெருசாக வந்து நஷ்டம் தரவில்லை. கத்திரிக்காவும் எனக்கு டெய்லி ஈல்டு கிடைக்குது. பட் ஆனால் இயற்கை விவசாயங்கும் போது நிறைய அதில் வந்து நான் வந்து ஒவ்வொரு இது மருந்துகள் அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து கற்றுட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இந்த காலை வேளையில் புடலங்காய் தோட்டத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு வரும்னு. ஸோ நீங்களும் பார்த்து ஹாப்பியாகவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.